Hi, hello friends. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸோட 6th டே ரெசிபி தான் பார்க்க போறோம். பாலக் பூரியும் சன்னா மசாலாவும் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா வரும். அப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சன்னா மசாலாவுக்கு நான் ஒரு 150 கிராம்ஸ் கொண்டக்கடலை எடுத்து முதல் நாளே ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியை நான் பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் பட்டர் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். ஸோ 3 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் பட்டை சோம்பு எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சன்னா மசாலா. இந்த இஞ்சி பூண்டு போட்டவுடனே நல்ல ஒரு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் நல்லா வதக்கிட்டேன். கலரும் நல்லா லைட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பியூரியாக எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி விழுதியும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப பியூரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று ரெண்டு அப்படி தக்காளி இது இருந்ததுனா கூட பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு நல்லா மேஷ் ஆயிரும். இது வந்து நல்ல கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் இறுகிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த காரப்பொடி அந்த மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வதக்கிக்கிறேன். ஏன்னா அடி பிடிக்கிறப்பில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலருக்கு. அது கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுட்டு வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையும் சேர்த்துடலாம். இந்த தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இது கூடவே நம்ம கொஞ்சம் கொண்டக்கடலையும் ஒரு உருளைக்கிழங்கு பீஸும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற அந்த உருளைக்கிழங்கையும் இப்போ சேர்த்துடலாம். இந்த கொண்டக்கடலை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கையாலே அப்படியே பசைச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கடைசியில் நம்ம நல்லா கையால் மேஷ் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம இதை சேர்த்தா தான் அந்த சன்னாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது திக்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொண்டக்கடலையே கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த இந்த டிஷ்க்கு எதுவும் அது அந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த திக்னஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ட்ரையாக வேணும்னு அப்படியே விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொண்டக்கடலையில் நல்லா கையாலேயே மேஷ் பண்ணி கடைசியில் இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்ல திக்னஸ் கிடச்சிரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டை நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி கூட விடலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் நான் அப்படியே கையாலேயே அது மசிச்சிட்டேன். இப்போ சேர்த்து இது ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கோங்க, நல்லா ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பாலக் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக் பூரிக்கு நான் ஒரு 25 இலை பாலக் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ பாலக் இலையை போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். உப்பு எதுவும் போட வேண்டாம், அப்படியே நீங்கள் ப்ளெயினாகவே வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆறினதும் இது எப்படி பேஸ்ட் அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம பூரி மாவு பிசைகிறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சி. இதை எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே நீங்கள் வேணும்னா 1 கைப்பிடி புதினா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்து எடுத்துட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு இந்த விழுதுக்கு இவ்வளோ தான் கோதுமை மாவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது அவ்வளோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த பூரி மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு நம்ம எப்படி பிசையுமோ, பூரிக்கு எப்படி பிசையுமோ அப்படி பிசைச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஊறணும்னு அவசியம் இல்லை, நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம பூரி தேய்ச்சி போட்டுடலாம். ஸோ அது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கீரை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு க்ரீன் கலர் பூரின்னு கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நான் நல்லா பிசைஞ்சிட்டேன், நல்லா க்ரீனாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை நல்லா நீட் பண்ணி மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நம்ம தேய்க்க வேண்டியது தான். இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த பூரி மாவை நான் இப்போ கையால் அப்படியே நல்லா நீட் பண்ணி விடுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் ரவுண்ட் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு டஸ்டிங்க்கு எந்த பவுடரும் யூஸ் பண்ணல, நான் எண்ணெய் வச்சே நான் இப்போ தொட்டு செய்ய போகிறேன். ஸோ அது அப்போ செய்கிறப்போ அந்த எண்ணெயில் வந்து அந்த டஸ்ட்டு அந்த கசடு தங்காது. ஸோ இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பூரி தேய்ச்சி எண்ணெயில் உங்களுக்கு கசடு தங்காது. எண்ணெய் வச்சே தேய்ச்சி பாருங்கள், பூரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். உங்கள் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எண்ணெய் சூடாக இருக்குது, இப்போ அதில் நம்ம தேய்ச்சி வச்ச பூரியும் போட்டு மெதுவாக நம்ம அமுக்கி விட்டோம்னா நல்லா உப்பி பூரி நல்லா வரும். பூரி நீங்கள் எப்போ சுடுறப்போ நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த பூரி வந்து நல்லா அந்த ப்ரௌன் கலர் அந்த லேயர் வந்து நல்லா உப்பி வரும். ஹையில் வச்சு நம்ம இதை பூரி செஞ்சோம்னா பூரி நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட பாலக் பூரி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்மளோட பூரியும் சன்னா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம நார்மல் பூரி விட இப்படி நீங்கள் கீரை சேர்த்து செஞ்சு கொடுத்த பூரி வந்து க்ரீன் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே நான் ஒரு கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.